ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎக்ஸ் ஸ்மூத் 4 கேமர் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து போன வீடியோல டெமிகாரோட ஸ்னைப்பர் லாடோட லோகோ எப்படி மேக் பண்றதுன்னு தான் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவரோட லோகோ அவரோட இதுமே அவரோட பத்தி எடுக்கல. ஸோ கேமிங் தமிழரோட லோகோ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ண போறோம். தமிழில் பார்த்தே எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். கேமிங் தமிழரோட லோகோ நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுக்கு இப்படியே ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட பிக்சல் ஆப் தான் இப்போ நமக்கு தேவை. ஸோ இது வந்து போன வீடியோ சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய் வாங்கிக்கலாம். ஸோ நான் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன்ல, அது வந்து நான் ஃபோல்டராக கொடுத்துருக்கேன், ஃபோட்டோவாக கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் மை ஃபைல்ஸில் போய் எக்ஸ்ட்ராச் பண்ணி தான் யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஸோ எக்ஸ்ட்ராச் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரிசார்ட் டச் வந்துச்சுன்னா நீங்கள் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப்புக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ டெமிகார் லோகோ பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணோம், அதே சேம் மெத்தட் தான் இந்த இதுலேயே நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணுறேங்க. அடுத்து வந்து இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் கொடுத்து நான் கொடுத்த ஃபோட்டோ வந்து இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்க ஓரத்துலலாம், அதெல்லாம் அப்புறமா நான் எப்படி போக்குறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் போட்டுருவேன் நான். ஸோ இது வந்து கொஞ்சம் கர்வாக வேணும், அதனால் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதே மெத்தட்னு சொன்னோடனே போயிடாதீங்க, லெட்டர்ஸ் கொஞ்சோன்னு மாறும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு யார் லெட்டர் எழுதலாம், கேமிங் தமிழ்லே நான் எழுதுறேன். ஸோ இப்போ வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவு இப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையானவங்க நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் குட்டியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கர்வ் கொடுத்து கொஞ்சோண்டு கர்வ் ஆப்ஷன் கொடுத்து கர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், கேமிங் தமிழன் மாதிரியே இருக்குது. ஸோ அவனோட டெக்ஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ டெமி கார்டு எனக்கு தெரியும், லெமன் மில்க் ஏதோ வரும், லெமன் மில்க் தான். ஸோ இது இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ கீழே கேமிங் தமிழன் போட்டு ப்ரோ பிளேயர்னு இருக்குல்ல, ஸோ அவள்தான். ஸோ இது வந்து கொடுத்து டீஃபால்ட் இருக்குல்ல, அது வந்து அல்ட்ராவில் வச்சு நீங்கள் சேஃப்டி கேலரி கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு சேவ் ஆகிடும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களிடம் விடுவிப்படுவதை உங்கள் கலை. பாய் பாய்.